வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில பழைய இந்திய மொழிகள் என்னெல்லாம் இருந்தன, இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, முன்னாடி ஆராய்ச்சிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே மொழியா தான் இருந்தது இந்தியா, அதுக்கப்புறம் திராவிடர்கள் ஆரியர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த ஆராய்ச்சிக்கு போகல. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல என்னென்ன மொழிகள் இருந்தன அவ்வளவுதான். இதுல எங்க இருந்து யார் படையெடுத்து வந்தாங்க அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறதில்லை. முதல்ல பார்த்தோம்னாக்க, வட இந்தியால தென்னிந்தியாலையும் சரி, பாலி பிராகிருதங்கிறது ரொம்ப முழங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த வந்து ஒரு பேச்சு மொழியாவே இருந்தது. எழுத்துகள் பார்த்தா கூட, கல்வெட்டுகள்லாம் பார்த்தா, செப்பேடுகள் பார்த்தாலும் இந்த பாலி பிராகிருதம்லாம் நிறையா இருக்கு. இதை தவிர்த்து அங்கங்கே பிராந்திய மொழிகள் அப்படிம்பாங்க. இதுலேருந்து கொஞ்சம் திரிஞ்சு வந்தது கோலமி, பார்ஜி, கோந்தி, கோண்டா அப்படின்னு நிறையா. பலூச்சிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பிராகுவின்னு ஒரு மொழி இருந்தது. இது எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் எப்படி ஒரே விதமான மொழிகள்னு தீர்மானிக்கிறாங்கன்னா, மொழி ஆராய்ச்சியாளர்கள் இந்த மொழியினுடைய அமைப்பு, இந்த நம்ம எழுவாய் பயனிலை, எழுத்துக்களுடைய அமைப்பு, இலக்கண அமைப்பு, இது எல்லாத்தையும் பார்த்து தான் இதெல்லாம் ஒரே இனமான மொழின்னு நிர்ணயம் பண்றாங்க. அதோடு இல்லாமல் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இலக்கியம் இருக்கு. சமஸ்கிருதத்துல என்னன்னாக்க, சமஸ்கிருதம்ங்கிறதுக்கு அர்த்தமே சம் அப்படின்னாக்க நன்றாக, கிருதம்னா செய்யப்பட்டது, நன்றாக செய்யப்பட்ட ஒரு மொழி அப்படிங்கிறது தான் அதனுடைய காரண பெயர். அதையே மொழிக்கு பெயராகவும் வச்சுக்கிட்டாங்க. இந்த சமஸ்கிருதம் என்னன்னாக்க, இதை ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, இது பேச்சு வழக்கில் இருந்ததுன்னு சொல்றாங்க. இல்லை, பிராகிருதம் தான் பேச்சு வழக்கில் இருந்தது, சமஸ்கிருதம் வந்து அஃபீஷியல், அதாவது அரசு அதே மாதிரி ஒரு சபை அதுக்கு உண்டான ஒரு மொழியாகத்தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இலக்கியத்துல இருக்கு, நிறைய இருக்கு. இந்த தமிழ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மையோட இருக்கிற ஒரு மொழி. தமிழ் ஒரு காலத்துல விந்திய மலைக்கு கீழே நிறைய பேசப்பட்டிருந்தது, எல்லாராலும் பேசப்பட்டு இருந்தது தமிழ். ஏன்னா சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை திராவிடம்னு உண்டு, அதவே என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழினுடைய திரிபு தான் திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். இந்த தமிழ் விந்திய மலைக்கு கீழே தமிழ் தான் பேசப்பட்டுட்டு இருந்தது. அப்புறம் இந்த சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து, இது எதனால கலந்ததுன்னா, நீங்க தொல்காப்பியம் பின்னாடி பார்க்க போறோம். தொல்காப்பியத்திலேயே திரிசொல் வடசொல் அப்படின்ட்டு இருந்தது. இந்த வடசொல் அப்படிங்கிறது வடமொழியிலிருந்து வந்து கலந்தது. இது ரெண்டும் கலந்து எப்ப கலந்தது, தொல்காப்பிய காலத்துக்கு முன்னாடியே கலந்துருத்து. அதனால இந்த கலப்புனால இந்த தமிழ் தன்னுடைய தனித்தன்மையோடு இருக்கின்ற தமிழ் திருப்பதிக்கு தெற்கு. அதனாலதான் தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா, வேங்கடம் தான் நம்மளுடைய வட எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு தெற்கு இருக்கிறது தனித்தமிழ். திருப்பதிக்கும் விந்திய மலைக்கும் நடுப்புற இருக்கிறது தெலுங்கு தேசம். அங்க தெலுங்கு பேசப்படுகிறது. வடமேற்கு திசையில பாத்தீங்கன்னா மைசூர், இதெல்லாம் இருக்கிற இடம் கன்னடம்னு ஆயிடுது. தென்மேற்கு திசையில பாத்தீங்கன்னா கேரளம், மலையாளம். இந்த கேரளமும் இந்த தமிழ்நாடு கேரளம் இரண்டும் ஒண்ணு கூட ரொம்ப தொடர்புடையது. கிட்டத்தட்ட 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்கும் கன்னடமும் கொஞ்சம் நன்னாவே பிரிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த கேரளா வந்து இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு ஒரு பாட்டு, அது கேரள புலவர் தான் எழுதியிருக்காரு. அது கிட்டத்தட்ட திங்க் கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 10ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல். அதனால கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்பு வரையில கேரளாவில தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. தமிழ் மொழிதான் பிரதான மொழியாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆழ்வார் வந்து, குலசேகர ஆழ்வார் வந்து அதே மாதிரி நாயன்மார்லையும் சேரமான் பெருமான் ஒருத்தர், அவர் ரெண்டு பேருமே தமிழ்ல தான் பாடியிருக்காங்க, கேரளாலையும் தான் வந்திருக்காங்க அவங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, அந்த தென்னிந்திய மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளத்துல கிட்டத்தட்ட 5000 சொற்களுக்கு மேல ரொம்ப பொதுவானவை. ஒரு சின்ன ஒரு வேறுபாடு தான் இருக்கும், மைன்யூட் வேரியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும்தான் இருக்கும். ஆனா 5000 சொற்களுக்கு மேல பொதுவாகவே இருக்கும். அதனாலதான் இதை திரிபு ஒண்ணுலேருந்து ஒண்ணு வந்தது அப்படின்னு ஈஸியா சொல்ல முடியும். இதெல்லாம் மொழிகள். தமிழ் தமிழ்நாட்டோட நிக்கல. தமிழர்கள் கடல் கடந்து வாணிகம் செய்திருக்கிறார்கள், திரைகடலோடியும் திரவியம் தேடு. அந்த வேதத்துல தமிழர்கள் உலகெங்கிலும் போயிருக்காங்க. பர்மா, இலங்கை, மலேயா, தாய்லாந்து, ரோமாபுரி எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. அந்த போன இடத்துல எல்லாத்துலயும் தன்னுடைய முத்திரையும் பதிச்சுட்டு வந்திருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னாக்க, கிமு 10ஆம் நூற்றாண்டு, அதாவது 1000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, சாலமன்கிற அரசருக்கு இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மயில் தொகை கொண்டு கொடுத்துருக்காங்க.
அந்த தோகை அப்படிங்கிறதுனுடைய திரிபு தான் துகின்னு ஹீப்ரூல இன்னும் இருக்கு. ஹீப்ரூங்கிற மொழியில நம்ம தோகைன்னு சொல்றது துகின்னு சொல்றாங்க. தமிழ்ல நம்ம அகில் அப்படிங்கிற வாசனை பொருளை அங்க அலஹத் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நம்ம சாந்துன்னு சொல்றோம், அதுதான் சந்தனம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல இருக்கு, சாண்டல்ங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரூட் அல்லது வேர் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த வேர் ஒன்னாவே இருக்கிறது. அது தமிழ்ல தான் நன்னாவே சொல்ல முடிகிறது. அதை அதே மாதிரி நம்ம சீனி சக்கரமோ, இந்த சீனாவினுடைய மூலமாக வாணிகம் செய்ததுனால இந்த வெள்ளையே இருக்கிற சக்கரை, வெள்ளையா இருக்கிற சர்க்கரையை சீனாவிலேருந்து தான் கொண்டு வந்தாங்க தமிழ் வாணிகர்கள். அதனாலதான் அது இன்னி வரைக்கும் சீனி சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் வெடி பார்த்தீங்கன்னா அந்த வெடி மருந்த சீனாவிலேருந்து கொண்டு வந்தாங்க, சீனி வெடி அப்படிம்பாங்க. அதே மாதிரி தமிழர்களுடைய துறைமுகங்கள், காவிரி பூம்பட்டினமாக மட்டும் இன்னும் நிறைய துறைமுகங்களை வாணிகர்கள் அங்கங்க வந்து போகும்போது, ரோமாபுரியிலேருந்து வந்தவங்க, வெளியே ஐரோப்பாவில் வேற இடங்கள்லேருந்து வந்தவங்க எல்லாரும் தங்களுடைய குறிப்புகள் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குறிப்புகள்லேயே இருக்கின்ற இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது தமிழ் மொழி அப்பவே மிக 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 அருமையாக வளர்ந்திருக்கிறது, உலகெல்லாம் போய் பரவி இருக்கிறது, இதனுடைய வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகளுக்கும் பரவி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிற சமஸ்கிருதத்துடைய மிகப்பெரிய காவியங்களிலே பார்த்தால் மதுரையை பற்றிய குறிப்பு இருக்கு. இந்த மதுரையை பற்றிய குறிப்பு, பாண்டியர்களை பற்றின குறிப்பு அசோகருடைய கல்வெட்டுலையும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, அதே மாதிரி மெகஸ்தனிஸ்னு ஐரோப்பிய தூதர் தங்கி வந்த அலெக்சாண்டர் தூதர்னு நினைக்கிறேன், அவர் வந்த போதும் சரி, அவருடைய குறிப்புகள்லையும் இந்தியாவை பற்றியும் மதுரையை பற்றியும் பாண்டிய மன்னர்களை பற்றியும் குறிப்பு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழ் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மையோடு இருக்கிற ஒரு மொழி. உலகம் பூராவும் அந்த காலத்துல தமிழர்கள் சென்று வந்திருக்கிறாங்க, அதனால இந்த தமிழை அங்கெல்லாம் வளர்த்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தமிழ் தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய சொற்களை மற்ற மொழிகளுக்கும் கொடுத்திருக்கிறது. எப்படி தமிழ் மற்ற மொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதோ, மற்ற மொழி சொற்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ, இப்ப நான் பேசும்போது கூட இங்கிலீஷ் கலந்து பேசுறேன், சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கு, இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கு, நம்ம அசல்னு சொல்றோம், அது வேற மொழியிலேருந்து வந்தது தான். இது எல்லாமே தமிழ் எப்படி எல்லாத்துக்கும் தானும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொற்களை பிற மொழிகளுக்கும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. இந்த தொடர்ல இப்ப நம்ம பார்த்திருக்கிறது தமிழ் மொழி எப்படி ஒரு பிரம்மாண்டமா அந்த காலத்திலேயே ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பறந்து விரிந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோம். இனிமே நம்ம பார்க்க போறது என்னன்னாக்க, ஒரு ஒரு நூல்கள் ஒரு ஒரு காலத்தையும் எடுத்துட்டு தனித்தனியா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.